nodi alagaadi pogindre avarode niralai selgindre. சிங்கர் உஷா உதுப்பனுடைய இன்டர்வியூ நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதுக்கான லிங்கையும் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் போய் பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் தெரிவிக்கலாம். ஆஃப்டர் த ஹியூஜ் சக்ஸஸ் ஆஃப் செக்க சிவந்தவான மணிரத்னம் சார் வந்து அவரோட ட்ரீம் ப்ராஜெக்டான அந்த பொன்னியின் செல்வனை திருப்பி எடுத்து தூசி தட்டி ரெடி பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி நிறைய டாக்ஸ் இருந்தது. இது எல்லாத்தையும் தாண்டி வந்து தளபதி விஜய் வந்து அவர் முக்கியமான ரோல் பிளே பண்ண போறாரு. அவர் கூட சியான் விக்ரமும் ஒரு பிளே பண்ண போறாரு. இன்னொரு ரோல் தான் யார் பிளே பண்ண போறாங்க, மகேஷ் பாபு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சொன்னாங்க. அதுக்கப்புறம் தளபதி விஜய் வந்து ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணிட்டாருப்பான்னு சொல்லிட்டு எவனோ புஷ்வானத்தை கொளுத்தி போனால் அது கடைசியாக புஷ்ன்னு ஆஃப் ஆயிடுச்சு. அது வந்து ஒரு ஃபேக்கான நியூஸ், ஃபால்ஸ் நியூஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராஜெக்டில் விக்ரம் சரோட சேர்ந்து எஸ்டிஆர் விஜய் சேதுபதி இவங்க மூணு பேர் தான் வந்து இந்த படத்தை பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான டாக் வந்து கோலிவுட் ஆரத்தில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஸ்ப்ரெட் ஆச்சு. அண்ட் இந்த மூணு காம்பினேஷன் வந்து எல்லாருமே ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. ஏன்னா இவங்க மூணு பேர்ட்டுமே இருக்கக்கூடிய ஒரு தனித்துவம் என்ன அப்படின்னா அவங்க ஸ்க்ரீன்குள்ளே வந்துட்டாங்கன்னா அந்த ஆடியன்ஸ் கிட்டே அந்த அட்டென்ஷன் கிராபிங் சொல்லுவாங்களா, டக்கு 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 டக்குன்னு அதை வாங்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டவர்கள் இவங்க மூணு பேர். ஸோ இவங்க மூணு பேர் பண்ணால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஃபீல் பண்ணிட்டு இருந்த வேலையில் இப்போ அதுலேருந்து எஸ்டிஆர் அவர்களும் விஜய் சேதுபதி அவர்களும் கூட கொஞ்சம் பேக் அடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் ஒன்று வந்திருக்கு. ஏன்னா மணிரத்னம் சார் கொடுக்கப்பட்ட டேட்டும் இவங்களுக்கு கொடுக்க வர டேட்டும் வந்து கிளாஷ் ஆகுது, அது ப்ராப்பராக செட் ஆகலை அப்படிங்கிற காரணத்தினால. ஸோ விக்ரம் சாரோட சேர்ந்து ஆக்டர் கார்த்தி அண்ட் ஆக்டர் ஜெயம் ரவி வந்து இந்த ப்ராஜெக்டில் வந்து நடிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான நிறைய டாக்ஸ் போயிட்டுருக்கு. ஆல்ரெடி கார்த்திக் சார் வந்து காற்று வெளியிடை பண்ணிட்டாரு. அண்ட் நம்மளுடைய விக்ரம் சார் அவர் தான் ஃபர்ஸ்ட்லேருந்து இப்போ வரைக்குமே இந்த ப்ராஜெக்டில் வந்து கண்டினியூஸாக கன்சிஸ்டண்டாக அந்த டாக்லேயே இருக்கிறது. ஜெயம் ரவி சார் இதுக்கு முன்னாடி வந்து சுந்தர்சி சாரோட டைரக்ஷனில் வந்து சங்கமித்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவி வந்து பண்ண வேண்டியது, கடைசியாக சங்கமே மிக்கலை. இந்த படமாக சங்கமிக்குதா இல்லையா அப்படிங்கிறத கொஞ்சம் பொறுத்திருந்தான் பார்க்கணும். அண்ட் மணிரத்னம் சார் அந்த மூணு பேருமே அவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பிக்காக தான் இருக்காங்க. இவங்க மூணு பேரை வச்சு ஒரு படம் பண்ணுறதா இருந்தால் யார் யாருக்கு என்னென்ன மாதிரியான ரோல்ஸ் கொடுப்பாங்க, அண்ட் இது தாண்டி இவங்க மூணு பேர் இல்லாமல் வேற யார் மூணு பேர் இந்த படத்தில் அந்த முக்கியமான ரோல்ஸ் ப்ளே பண்ணால் நல்லாயிருக்கும் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மட்டும் மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சினிமா அப்டேட் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கணும்னா என்னோட அஃபிஷியலான வெப்பேஜ் இருக்குது, அந்த வெப்பேஜ்க்கான லிங்க்கை வந்து கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் ஆஸ் வெல் அஸ் இந்த ஃபர்ஸ்ட் கமெண்ட் பாக்ஸில் நான் பேஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நமஸ்கார் நமஸ்காரம் சத் ஸ்ரீ அகால் அஸ்ஸலாமு அலைக்கும். I want to say all the very very best to all the viewers of Net TV for you. Remember to tune in all the time. இருக்குது அதுக்குள்ளே எங்கே போகிறீங்க, என்ன அந்த வீடியோ முடியலை, இது மாதிரி நீங்கள் நிறையா வீடியோ பார்க்கணும் அதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு தானே கேட்குறீங்க. அதுக்கு நீங்கள் நெட்டி ஃபரியா சப்ஸ்கிரைப் பண்ணணும். அது எப்படி பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நடுவில் ஒரு லோகோ கிளிக் பண்ணிங்கன்னா நெட்டி ஃபரியா சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் லெஃப்ட் சைடில் பிங்க் விஸ் நேர்கொண்ட பார்வை அப்படிங்கிறது ரெண்டு சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ரைட் சைடில் நம்ம தளபதி ஃபேன்ஸ் வந்து நேர்கொண்ட பார்வை ஃபஸ்ட் லுக்கை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னு இருக்குது. ரெண்டு வீடியோ பார்க்கலாம், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.